Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான கொள்ளு கடையல் ரெசிபி பார்க்க போறோம். கொள்ளு ரசம், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போறோம். ஒரு டம்ளர் கொள்ளு எடுத்திருக்கேன், அதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இதை கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கழுவிட்டு அதுக்கப்புறம் வறுக்க முடியாது, அது பெர்ஃபெக்டா வராது. நீங்க நல்ல ஒரு ரெண்டு தடவை நீங்க கழுவி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு குக்கர்ல ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன், நாலு பூண்டு தட்டி எடுத்திருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ரெண்டா நறுக்கிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளிய ஒன்னு ரெண்டா நறுக்கிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். நாலு அஞ்சு விசில் தான் வச்சிருக்கோம், அதனால ஃபுல்லெல்லாம் அது குழஞ்சிராது. பாதி தண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா நம்ம ரசம் வைக்க போறோம் இந்த தண்ணியில தான். ஒரு கரண்டி அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கிறேன், ரசத்துல சேர்த்துனா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பூண்டை இந்த கொள்ளு கூட சேர்த்து மறுபடியும் ஒரு மூணு நாலு விசில் எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்ல ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு, நம்ம கடைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ரசத்துக்கு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில கொஞ்சம் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். சூப்பரான கொள்ளு கடையல் ரெடிங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், மூணு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டா மூணா நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை நம்ம கடைஞ்சி வச்ச பொருளில் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சில பேர் வந்து முழு மல்லியையும் சேர்த்துக்குவாங்க தாளிக்கிறதுல, எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கிறது இல்லை, அதனால நான் முழு மல்லி சேர்த்துல. இந்த தாளிப்பே சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பராக ஒரு கொள்ளு ரசம் வச்சிடலாங்க. ஒரு பேன்ல கொள்ளு வேக வச்ச தண்ணி, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளிய ஒன்னு ரெண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒன்னுல இருந்து ஒன்று டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நீங்க இடிக்கல்ல கூட இடிச்சுக்கலாம், இன்னும் டேஸ்டா இருக்கும். ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. ரசம் இந்த மாதிரி நல்லா நுரை கட்டி பொங்கி வர நேரத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. நம்ம மண்பானையில செஞ்சிருக்கறனால ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் அது கொதிச்சுட்டு தான் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பில, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சு கொட்டிடுங்க. கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கி வச்சிடுங்க, அவ்வளவுதான் ரசம் ரெடி. இப்போ நம்ம சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு மசியல் செஞ்சிடலாம். ஒரு அஞ்சுல இருந்து ஆறு உருளைக்கிழங்க நான் குக்கர்ல வேக வச்சு எடுத்திருக்கேன். ரெண்டுல இருந்து மூணு விசில் வச்சுக்கோங்க, கரெக்டா இருக்கும். ரொம்ப குறைவா வேக வேண்டாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன், நீ ஓகே ஆயில் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, ஒரு மூணு வரமிளகாய கிள்ளி சேர்த்திருக்கேன். அஞ்சுல இருந்து ஆறு பல்லு பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க. தோலோட கூட நீங்க பூண்டு சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்குல நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா மொறு மொறுன்னு வெங்காயம் வதங்கணுங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன். சாம்பார் பொடிக்கு பதிலாக நீங்க குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் வரமிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். பொடியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் பட் செம்ம டேஸ்டான உருளைக்கிழங்கு மசால் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.